ഉപവീതിനമുദ്ഭവുണ്ട്രവന്തം സൃജഗത്പുണ്യഫലം തൃദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിനം പതിം യതീനാം അസ്തുത്പരമ്പരായേ നമഃ. ഇതുപര്യന്തം രണ്ട് പാദം முடிஞ்சு போயிடுச்சு. ஒன்னு அயோக விவச்சேத பாதம், அடுத்தது அன்யோக விவச்சேத பாதம். மூணு பாதங்களோட சேர்ந்தது, ரெண்டு மூணு நாலு. அந்த அன்யோக விவச்சேத பாதத்துல முதல் பாதம், அதாவது சாஸ்திரத்துல இரண்டாவது பாதம், அது முடிஞ்சு போயிடுச்சு. மொத்தம் 17 அதிகரணங்கள். முதல் பாதத்துல 11, இரண்டாவது பாதத்துல 6, 17 அதிகரணங்கள். இதை பரியந்தம் முடிஞ்சு போயிடுச்சு. இனி மூணாவது பாதம், அன்யயோக விவச்சேத பரமான மூணாவது பாதம். அந்த பாதத்துல ஸ்பஷ்ட ஜீவன் அல்லது அச்சேதனம் இவைகளை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். முதல் பாதத்துல அஸ்பஷ்ட தரமானது, அதாவது ஸ்பஷ்டமே இருக்காது, துளி கூட ஸ்பஷ்டம் இல்லாம தெளிவு இல்லாம இருக்கக்கூடிய ஜீவன் அச்சேதனம் இவைகளெல்லாம் கூறக்கூடிய வாக்கியங்களை பத்தி விசாரிச்சார். ரெண்டாவது பாதத்துல அஸ்பஷ்டமான ஜீவாதி லிங்கக பாதம், அஸ்பஷ்டமான ஜீவன் அச்சேதனம் இவைகளை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களை பத்தி விசாரம் பண்ணி முடிச்சு விட்டார். இப்ப மூணாவதுல ஸ்பஷ்டமா ஜீவனை பத்தி ஸ்பஷ்டமாகவே சொல்லும் அந்த மாதிரி வாக்கியங்களை எடுத்துட்டு விசாரம் பண்ண போற. கடைசி பாதம் ஸ்பஷ்டதரம், அதாவது சாயானுசாரி பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் தான் சொன்னா அவங்க சரியா இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாக்கியங்களை அங்க விசாரம் பண்ண போற. இந்த மூணாவது பாதத்துல 10 அதிகரணங்கள் இருக்கு, அதுல 7, 8, 9 இந்த மூணு அதிகரணங்கள் மற்றும் பிரசங்கா பிரசக்தான பிரசக்தமா வந்தது. ஏன்னா அதிகார சிந்தையை பத்தி விசாரம் வரப்போறது, அதனால தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா, அத மாதிரி வசுவாதிகளுக்கு, வசுவாதி தேவதைகள் இருக்காளே அஷ்ட வசுக்கள் எல்லாம் சொல்றமே, அவளுக்கெல்லாம் அதிகாரம் உண்டா அப்படின்னு விசாரம் பண்ண போற. அதே மாதிரி சூத்ராளுக்கு அதிகாரம் உண்டா பிரம்ம வித்தியில அப்படின்னு விசாரம் பண்ண போற. மூணு அதிகரணங்கள், இது பிரசக்தான பிரசக்தமாக இது வரும். மொத்தத்துல 10 அதிகரணங்கள், அதுல ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒவ்வொரு அபூர்வமான விஷயங்கள் வரும். அதுலையும் ஜீவனையோ அல்லது அச்சேதனமா அச்சேதனத்தையோ சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இதுல ஸ்பஷ்டமா இருக்கும். என்னென்ன ஸ்பஷ்டமா இருக்கும் அப்படின்றத அங்கங்க பார்க்க போறோம். இதுல முதல் அதிகரணம் திவ்வாத்தி அதிகரணம் சேர்த்து, ஏன்னா சூத்திரம் திவ்வாத்யாயதனம் ஸ்வசப்தாத் அப்படின்றது முதல் அதிகரணத்து, அதனால அது திவ்வாத்ய அதிகரணம் அப்படின்னு அதுக்கு பேரு. இதுல முண்டகோபனிஷத் வாக்கியமே இங்க விசாரிக்கப்படுகிறது. முண்டகோபனிஷத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது ஏற்கனவே இந்த இரண்டாவது பாதத்துல 5வது அதிகரணம் அதிர்ஷ்யத்வாதி குணகாதிகரணம் அத பராஜயா தது அக்ஷரம் அதிகம்யதே எத்ததத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அத மாதிரிலாம் வாக்கியங்கள் அங்க இருந்தது. அந்த வாக்கியங்களை பத்தி விசாரம் அங்க பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதே வித்யை, அது அக்ஷர பிரம்ம வித்யை, அந்த பிரம்ம வித்யிலேயே பிரகரண விச்சேதமாயிடுறதுன்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கணும். நீ சொன்ன தலக்ஷரம் அதிகம் இதேன்ற இடத்துல அக்ஷர சத்த வாச்சியமானது பரமாத்மாவா இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்ப நாங்க காமிக்கக்கூடிய வாக்கியம் அது இத சொல்லாது, பரமாத்மாவை சொல்லாது, ஜீவனைய சொல்லும். ஏன்னா அந்த அதபராயா ததக்ஷரம் அதிகம் இதே அப்படின்றது சொல்லப்பட்ட வாக்கியங்கள்லாம் அது ஒரு பிரகரணம். இப்ப நாங்க காமிக்க போற வாக்கியங்கள்லாம் இன்னொரு பிரகரணம். இன்னொரு பிரகரணம்னாக்க அது ஜீவ பிரகரணமா இருக்கட்டும், ஏன்னா அது மாதிரி தெரியறது ஜீவனுக்கு வேண்டிய அடையாளங்கள்லாம் அதுல தெரியுது. அப்படி தெரியறதுனால அதுவே இங்க இருந்துட்டு போட்டோமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறா பொறுப்பு. அதுல பாருங்க
இங்க விஷய வாக்கியம்ன்றது அழகான வாக்கியம், ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா உபநிஷத் வாக்கியங்களுக்கு இது அழகு இது அழகு இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கக்கூடிய வாக்கியங்கள், அற்புதமா இருக்கும். ஆக வாக்கியம் யஸ்மின் தௌஹு பிருதிவீச்ச அந்தரிக்ஷம் போதம் மனஹ சஹ பிராணைஸ்த சர்வைஹி தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம் அன்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தஸ்யைஷ சேதுஹு அப்படின்னு வாக்கியம். யஸ்மின் எதனிடத்தில் தியௌஹு அதாவது சொர்க்கலோகம் பிருத்திவி பூமி அந்தரிக்ஷம் ஆகாசம் இது ஓதம் பிணைக்கப்பட்டிருக்கோ, அதாவது எது இவைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறதோ. ஓதம் புரோதம் அப்படின்னு ரெண்டு பதம் வரும் இன்னும் ரெண்டு அதிகரணத்துக்கு அப்புறம் வரப்போறது. ஓதம் புரோதம் அப்படின்னாக்க நம்ம அந்த துணி எல்லாம் நெய்யர் ஆளுள்ளியும் நெசவாளிகள், அதை பார்த்தா குறுக்கு வாட்லையும் நெருக்க வாட்லையும் இருக்கும், நெருக்க வாட்டில் குறுக்கு வாட்டில் இருக்கும், இப்படி சேர்ந்தாதான் உண்மையில உண்மையில ஒண்ணு அது வஸ்திரம். அந்த மாதிரி இருந்தாதான் துணியானது அழகா ஒண்ணுக்கொண்ணு நன்னா பிணைஞ்சு இருக்கும். இதுதான் ஓதம் புரோதம்ன்ற சப்தங்கள்னால சொல்லப்படுது. குறுக்கு வாட்லையும் நெடுக்க வாட்லையும் நீள வாட்லையும் அழகா பிணைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது இவைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது எது, அதுல இவைகள்லாம் ஆதேயமா இருக்கு. எந்த ஒரு வஸ்து பதார்த்தம் இவைகளுக்கு ஆதாரமா இருக்குதோ எப்படி தெரியுமா, மனஹா சக பிராணைஸ்த சர்வை, மனசு சர்வைஹி பிராணைஹி சக அனைத்து பிராணவர்த்திகள் பிராணாபான வியான உதாரண சமானம் சொன்னமோ, இந்த பிராணங்கள் அனைத்தோட சேர்ந்த மனசானது எதனிடத்தில் பிணைக்கப்பட்டிருப்போ இந்த இவைகளோட கூடின இந்த லோகங்களோட கூடின, அதாவது என்ன போகஸ்தானம் என்ன போக உபகரணங்கள் என்ன, போக உபகரணங்களும் போகஸ்தானங்களும் எதனிடத்தில் பிணைக்கப்பட்டிருக்கோ. நமக்கெல்லாம் போகஸ்தானம் எது, சொர்க்கலோகம் பூலோகம் அந்தரிக்ஷலோகம் இதெல்லாம் நமக்கு போகத்துக்கு உபகரணமா இருக்கிறது எது, மனசு இந்திரியங்கள் பிராணங்கள் உடம்பு இவைகள்லாம் தான். அவைகள் அனைத்துமே போகஸ்தானங்களும் போக உபகரணங்களும் எதனிடத்தில் ஆதேயமாக இருக்கிறதோ, அதாவது எதை ஆதாரமாக இவைகள்லாம் உடையவைகளோ, சமேவ ஏகம் ஜானத அந்த ஒருவனையே அறிந்து கொள் தெரிந்து கொள்ளுங்கள். யாரது, ஆத்மானம் அந்த ஆத்மாவையே தெரிந்து கொள்ளுங்கள். அந்யா வாச்சக விமுஞ்சத மீதி வாக்கியங்கள் பதங்கள் எல்லாத்தையும் சப்தங்கள்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் வேண்டாம். அனைத்துக்கும் ஆதாரமாக எது இருக்கோ அதையே அறிந்து கொள்ளுங்கள், மீதி விஷயங்கள் எல்லாம் விட்டுடுங்கோ. ஏன் தெரியுமோ, அமிர்தசேஷ சேது ஏஷகா இந்த ஆத்மாதான் அமிர்தத்துக்கு சேது, அமிர்தத்தை அடைவிக்கிறவன் மோக்ஷத்தை கொடுப்பவன் பிராபியமாவும் இருக்கான் பிராபகமாவும் இருக்கான், அதாவது ஸ்வயம் பிராபியம் ஸ்வயம் பிராபகன் சித்தோபாயமா இருக்கான். இப்படி நீங்க வாக்கியம். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, இங்க நாடி திருஷ்டாந்தம் இருக்கு. நாடிகள் எப்படியானால் ஒரு தேர் இருக்கு, தேரோட சக்கரம் இருக்கு, சக்கரம் ரவுண்டா இருக்கு, நடுவுல அரங்கல் இருக்கு கொம்பு அல்லது இரும்பு ஸ்போக்ஸ் என்றாலே அது, அது நடுவுல நாபி இருக்கு ஒரு குடம் மாதிரி இருக்கும் அது பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த நாபியானது அரங்களுக்கு ஆதாரமா இருக்கு, அந்த சக்கரத்துக்கு இந்த அரங்கள்லாம் ஆதாரமா இருக்குமோ, அந்த மாதிரி நாடிகள்லாம் இவனிடத்தில் ஆதேயமா இருக்கு, நாடி நாட்டியாதாரமா இருக்குது இந்த ஆத்மா.
நாடிகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கு. பகுதா ஜாயமான பல பிறப்புகளை உடையவன், பல பிறப்புகளை உடையவன் அப்படின்னு இருக்கு. இந்த பல பிறப்புகள் உடையவன், நாடி சம்பந்தம், மனசம்பந்தம், பிராணங்களுடைய சம்பந்தம், இவைகள்லாம் இருக்குதே, அனைத்துமே ஜீவன் கிட்டதான் வரும். ஏன்னா பரமாத்மா அப்ராணோ சமணாக அந்த மாதிரிலாம் இருக்கு அவனுக்கு. அது மாத்திரம் இல்ல, நமக்கு தான் பிறப்பு இருக்கு, கர்ம வசியனான பிறப்பு, கர்ம சம்பந்தமான பிறப்பு இறப்பு எல்லாம் நமக்கு தான் இருக்கு. பகுதா ஜாயமானத்தம் தேவ மனுஷ தாவர தெரியகாத்மனா நாலு விதமான பிறப்புகள் நமக்கு இருக்கு. அதனால இவனுக்கு பகவானுக்கு அதெல்லாம் வராதே, எம்பெருமானுக்கு இந்த இதெல்லாம் வரவே வராது. அப்படியானாக்கா இது வந்து யார் இப்ப சொல்றது, பரமாத்மாவா ஜீவாத்மாவா அப்படின்னா ஜீவனுக்கு தான் இது வரும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறா பொறுப்பு. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரியோ ஜீவன் தான் இதுக்கெல்லாம் சரியானவன், நாடி சம்பந்தம் இருக்கு, மனசம்பந்தம், இந்திரிய சம்பந்தம், பிராண சம்பந்தம், அதே மாதிரி பலவிதமாக பிறக்கிறது இதெல்லாம் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இங்க ஜீவாத்மாவே இந்த சொர்க்கலோகம் முதலானவர்களுக்கு ஆதாரமாக இருக்கட்டும். அப்படின்னாக்க பொதுவா நம்ம உடம்புக்கு தான் நாம ஆதாரமா இருக்கும் வாஸ்தவம், ஆனா இந்த பூமிக்கே நாம ஆதாரமா இருக்க முடியுமா, அல்லது சொர்க்கலோகத்துக்கு ஆதாரமா இருக்க முடியுமா, எப்படி எல்லாம் கேள்வி வர முடியோ? அதற்கும் சமாதானம் சொல்ற, எதா கதஞ்சுது, எதா கதஞ்சுதுன்னாக்க இப்ப நம்மளாம் பிறக்கிறோம், இது போக பூமி, இந்த பிரபஞ்சமே போக பூமியா இருக்கு. நாம ஏன் பிறந்தோம், ஏன் இந்த லோகம்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா நாம எல்லாம் போகத்தை அனுபவிக்கிறது தான். போகத்தை நம்ம கர்ம பலத்தை அனுபவிக்கணும், கர்ம பலம், இந்த உடம்பே பூதங்களால் ஆனது, இந்த பிரபஞ்சங்கள் பூதங்களால் ஆனது, பஞ்ச மகாபூதங்களால் ஆனது, இந்த உடம்பை கொண்டு பஞ்ச மகாபூதங்களாலான இந்த பிரபஞ்சத்தை நாம அனுபவிக்கிறோம். அதனால நம்மளுடைய கர்மாவுக்கோசரம் தான் இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டிருக்கு. அப்படி படைக்கப்பட்டிருக்கிறதுனால இவைகளுக்கு ஆதாரமா நாம தான் இருக்கும்னு சொன்னா தப்பு இல்லையே. அதுவும் ஆயத்தனோடனே இருப்பிடன்னு அர்த்தம், யோகாம் ஆயத்தனம் வேத, ஆயத்தனம் இருப்பிடம்னு அர்த்தம். நமக்கெல்லாம் இருப்பிடம் இது, நாமெல்லாம் அனுபவிக்கிறோம், நமக்கெல்லாம் போகஸ்தானமா இது இருக்குது. அதனால இவைகள் எல்லாமே நமக்கு இருப்பிடமா இருக்குன்றதுனால நாடு இந்த இவைகளெல்லாம் ஆதாரமா நாம இருக்கலாம். அந்த மாதிரி இந்த நாடிகளோ பிராணனோ மனசோ இவைகளுக்கு கூட நாம தான் ஆதாரமா இருக்கும். ஏன்னா இந்த உடம்புல நாம இருக்கிற பரியந்தம்தான் நாடிகளுக்கோ அந்த பிராணன்களுக்கோ இந்திரியங்களுக்கோ காரியம். இந்த உடம்புல இருந்து ஒருத்தன் கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப அந்த உடம்பு ஒண்ணு இல்லாம போயிடும் இல்லையா? அதனால இந்த நாடி சம்பந்தம்ன்றதே நமக்குதான் இருக்கு, ஜீவனுக்குதான் இருக்குது, பரமாத்மாவுக்கு இதெல்லாம் வராதே. பரமாத்மாவுக்கு வராதனால இந்த இடத்துல ஜீவனுக்கே இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபமா இருக்கீங்க. அதற்கு சமாதானம், அது வராது. சில பதங்களை வச்சுண்டு பல பதங்களுக்கு அர்த்தத்தை விபரீதமா சொல்லிடக்கூடாது. நீ என்ன சொன்ன, ஒருத்தன் கர்ம விஷயனா இருக்கான், அவனுக்கோசரம் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு, அத அப்படியே திருப்பி போடுவோம். பகவான் அகர்ம விஷயம், அகர்ம விஷயனா இருக்கிற பகவான் என்ன பண்றான்னாக்க விளையாடுறான், லீலை அனுபவிக்கிறான். லீலையை அனுபவிக்கிறதுனால பகவான் என்ன பண்றான்னு நினைக்க, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு நம்மளெல்லாம் விளையாட விடுறோம். நம்ம சீரியஸா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம குழந்தைகள்லாம் விளையாடுறது, குழந்தைகள்லாம் விளையாடுறது எப்படி விளையாடுறது, அது விளையாடுறதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம், குழந்தை விளையாடல, குழந்தை சீரியஸா அவன் காரியம் பண்ணிட்டு இருக்கான், பேரனோ பேத்திகளோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது சீரியஸா ரொம்ப முக்கியமா அது காரியம் பண்ணிட்டு இருக்கு. நாம தான் நினைச்சுட்டு இருக்கோம்
அது வந்து விளையாடுறது, அது விளையாடல, அது முக்கியம். தன் காரியத்துல ரொம்ப உன்னிப்பா தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறது, அது விளையாடல. நாம தான் குழந்தைகளை விளையாடுறதுன்னு குழந்தையோட விளையாடிட்டு இருப்போம், குழந்தைக்கு சமமா நாம பேசுறோம். குழந்தை என்ன நினைக்கிறது, இதுதான் பாஷை படம்னு நினைச்சு நம்மளோட அதுவும் பேசிட்டு இருக்கு. அதனால அதே மாதிரி பகவான் நம்மளோட விளையாடுறான். நம்மளோட விளையாடுறதுனால அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, நமக்கு சமமா ஆழ்றான். அவன் நமக்கு பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் பேசியது ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன வித்தகமும் அப்படிங்கிற நம்ம ஆழ்வார் அஞ்சாம் பத்துல. அதனால பகவான் வந்து என்ன பண்றான்னாக்கா, ஆச்சரியமான மாயையினால ஆச்சரியமான சக்தியினால நம்மளோட விளையாடிட்டு இருக்கான். ஹரே விஹரசி விஹரசி கிரீடாம் கந்துகைரிவ ஜந்துபிகி, அர்த்த பஞ்சகாதிகாரத்துல சுவாமி தேசிகன் உதாகரிக்கிறார். நீ வந்து பந்துக்கு பந்து எல்லாம் வச்சுட்டு விளையாடினா எப்படி விளையாடுவா, அந்த மாதிரி நீ இந்த ஜந்துக்களோட விளையாடுற. ஜந்துக்கள்னா என்ன அர்த்தம், பிராணி வர்க்கங்கள், ஜீவராசிகள். நீ ஜீவராசிகளோட விளையாடின்னு இருக்க, அதனால அவன் விளையாடுறான். அவன் விளையாடுறதுக்கோசரம் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறான். ரெண்டாம் அத்தியாயத்தை சாய்க்க போற, லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னுட்டு பிரயோஜனம் உண்டா இல்லையா, சுவார்த்த பிரயோஜனம் உண்டா பரார்த்த பிரயோஜனம் உண்டா, ரெண்டுமே இல்லையேன்னு ஆட்சேபிக்கிறான் பூர்வபக்ஷி. ரெண்டுமே உண்டுன்னுட்டு சித்தாந்தம், சுவார்த்த பிரயோஜனம் லீலா, பரார்த்த பிரயோஜனம் நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் நம்ம கர்மாக்கள்லாம் நம்ம கழிக்கணும். நம்ம கர்மாக்கள்லாம் தொலையணும்னாக்கா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடம்புல இருக்க வேண்டிய பாபங்கள் அத்தனையும் நம்ம தொலைச்சுடணும், அதை அனுபவிச்சே தீரணும். அதனால அதை பண்றோம், அதனால விளையாடுறான், அதுக்கோசரம் அவன் சிருஷ்டிக்கிறானவன். அப்படி சிருஷ்டிச்சவன் என்ன பண்றான்னாக்கா, தன் அதீனமா எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான், அவனையே ஆதாரம், அவன் இல்லாம எதுவுமே நிக்காது. அதனால ஒரு கர்மவசியனான ஜீவன் அனுபவிக்கணும்ன்றதுக்கோசரம் தான் இந்த பிரபஞ்சமானது படைக்கப்பட்டிருக்கு. வாஸ்தவம் அத படைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், லீலையா படைக்கப்பட்டிருக்கிறதுனால இது வந்து நமக்கோசரம் நாமளே படைச்சதுன்னு அர்த்தம் வராதே. அதனால நாம ஆதாரம் இல்லை. அப்புறம் இதுல பிரதானமான யுக்தி என்ன தெரியுமா, அமிர்தசேஷ சேதுஹு அப்படின்னு இருக்கு. இந்த அமிர்தமாகிற மோட்சம் இருக்கே அதற்கு சேதுவாக இவன் இருக்கான். இதுதான் அவனுடைய அசாதாரணமான தர்மம், சேதுவா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, புருட சூக்தம் சொல்றது, சமயவன் வித்வான் அமிர்த இக பவதி, அவனை அறிந்தவன் அவனை உபாசித்தவன் இங்கு முக்தனாக மாறிடுகிறான், இங்க முக்தனாக மாறிடுறான் அவன் அப்படின்னு இருக்கு. அது மாத்திரமா, நான்ய பந்த அயனாய வித்யதே, வேற மார்க்கமே இல்லை. நாம் அடையணும், மோட்சத்தை அடையணும்னா அவனை விட்டா வேற யாருமே கிடையாது. அதான் சித்தோபாயமாக அவன் தான் இழந்துள்ளிருக்கான். அவன் இல்லாமல் எதுவுமே வராது, அவன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாம் சித்தோபாயமான எம்பெருமான் தான் இங்க மூல காரணம். சித்தோபாயமான எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறதுனால அவன்தான் நமக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், அவன்தான் அமிர்தத்துக்கு காரணம். அதாவது பிராபகன் அவனே, நம்மளை அடைவிப்பவன் அவனே அப்படின்னுட்டு நாங்க சொல்லல, உபநிடதம் சொல்றது அமிர்தஸ்யைஷ சேதுஹு அப்படின்னு சொல்றது, அமிர்தத்துக்கு சேதுவாக இருக்கான். அந்த சேதுன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு அடைவிப்பவன் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்னு பிராபியம்னு சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம், பிராபியம்
அத மாதிரி பிராபகம் ரெண்டுமே இந்த இடத்துல வரும். பிராப்தியம் பிராபகம் ரெண்டுத்தையும் சொல்லக்கூடியது இந்த சேதுங்கிற சப்தம். இது இவனுக்கே உரித்தது. நம்மளால என்னதான் நம்மளால யாரு நம்மளால காப்பாற்ற முடியும்? ஸ்வயம் மிருத்யுண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினஹ ஸ்வரக்ஷணேத்தி அசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே அப்படின்னு சுவாமி க்ஷேமத்ரயஸ்ய த்ரயசாரத்துல உதாகரிக்கிறார் தேசிகன். அதாவது நாம எல்லாரும் வெறும் மண்ணு மிருத்யுண்ட மாதிரி இருக்கும், மண்ணு மாதிரி இருக்கும், பரதந்திரமா இருக்கும், இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கும். நம்மளை ரட்சிக்கிறதே ரட்சிக்கிறதுக்கே நமக்கு சக்தி கிடையாது. அப்படி இருக்கச்ச பொத்தியால ரட்சிக்கிறது நம்மளால முடியுமா? நாம என்னவோ சொல்லிட்டு இருக்கோம், என்ன அந்த டாக்டர் தான் காப்பாத்தினார், எங்க அக்கா தான் காப்பாத்தினார், எங்க தமையை தான் காப்பாத்தினார், இவர் காப்பாத்தினார், அவர் காப்பாத்தினார். அவனை தவிர்த்து யாரும் காப்பாத்துறதுக்கு யாரும் கிடையாது. பரக்ஷணே கசக்கத்து போகேது பரக்ஷணே. அதனால சேதுவா இருக்கிறதுன்றது அவனாலதான் முடியும். நதிகள்லாம் சேது என்ன பண்ணும்? சேதுனா பாலம்னு அர்த்தம். இங்கேருந்து அந்த கரையை போய் கொண்டு போய் விட்டுடும் இல்லையா? இதான பிராபகம். அதனால இது சம்சார அர்ணவம், சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தினுடைய பாரபூதம் சேதுன்னு அர்த்தம். அடுத்த கரை, அந்த கரை யாருது? யாருன்னா அவன் தான், பகவான் தான் சேதுவா இருக்கான், பகவான் தான் சேதுவா இருக்கான். அது சொல்றது அவனுடைய இது. அது இன்னொன்னு, நீங்க வந்து தமேவ ஜானத்தேன் இருக்கு, தமேவ ஜானத ஆத்மானம், அந்த ஆத்மாவை அறிந்து கொள். அந்த ஆத்மாவைன்னா அந்த நிருபாதிகமான ஆத்மத்தம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அது அன்வயிக்கும். எல்லாருக்கும் அது அன்வயிக்காதே, பரமாத்மாவுக்கு மாத்திரமே அந்த நிருபாதிகமான ஆத்மத்தம் அப்படிங்கிறது அன்வயிக்கும். எல்லாருக்கும் அது அன்வயிக்கவே அன்வயிக்காது. நமக்கெல்லாம் ஆத்மத்தம் இருக்கு. எப்படி? இந்த உடம்ப குறிச்சு நமக்கு ஆத்மத்தம், ஆனால் பரமாத்மாவை குறித்து நமக்கு சரீரத்தமும் இருக்கு. நாம சரீரமாக இருக்கோம், பரமாத்மாவை குறிச்சு நாம எல்லாம் சரீரம், நம்ம உடம்ப குறிச்சு நாம எல்லாம் ஆத்மா. ஆனால் எம்பெருமான் சரீரமாகவே இருக்க மாட்டான், எப்பொழுதும் ஆத்மாவாகவே இருப்பான். நிருபாதிகமான ஆத்மத்தோன்றது அவனுக்குதான் வரும். அந்த மாதிரி இன்னொன்னு, ஆத்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆப்னோதீதி ஆத்மா, வியாபிச்சு இருக்கிறதுனாலதான் ஆத்மான்னு அவனுக்கு தேவை. நமக்கெல்லாம் வியாபிச்சு இல்லை, ஆனா நமக்கு ஆத்மான்னு பேர். அவன் தான் ஆத்மா, நமக்கும் ஆத்மான்னு பேர், நம்மளும் சேதனமா இருக்கிறதுனால நமக்கு ஆத்மான்னு பேர். வசுதக அவன்தான் ஆத்மா, ஏன்னா அவனுக்குதான் நிருபாதிகமான ஆத்மத்துவம் வியாபிச்சு இருக்கிறது. சர்வ வியாபி, ஏன்னா ஒண்ணு ஆத்மா, ஆத்ம லட்சணம் என்னவோ என்ன, அந்த ஆத்ம லட்சணத்தை வச்சுன்னு பார்த்தாலும் நிருபாதிக ஆத்மத்துவம் பரமாத்மாவுக்கு. அத மாதிரி இந்த இது வியாபிச்சு இருக்கிறது அப்படின்னு சப்த அர்த்தம், அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை வச்சுட்டு பார்த்தாலும் ஆத்மான்றது அவனுக்கு தான் பொருந்தி இருக்கும். ஏன்னா ஆத்மானா என்ன அர்த்தம்? யாரு நியந்தாவோ, யாரு தாரகனோ, யாரு சேஷியோ அவன் ஆத்மா. யாரு நியாமியமோ, யாரு தாரியமோ, யாரு சேஷமோ அவன் சரீரம். இது சரீர லட்சணமும் சரீர லட்சணமும் சொல்றா. இந்த ஆத்ம லட்சணம்ங்கிறது அவனுக்கே இருக்கும், பரமாத்மாவுக்கே இந்த ஆத்ம லட்சணம், ஆத்ம லட்சணம்ன்றது வரும் அவனுக்குதான். அது வரும், அது ஆத்ம லட்சணம்ன்றது பரமாத்மாவுக்கே வரும். சர்வனியந்த, சர்வதாரகன், சர்வசேஷி. நாம எல்லாம் அப்படி இல்லை, ஏதோ இந்த உடம்புக்கு இந்த ஜென்மாவில நாம ஆத்மாவா இருக்கும், அடுத்த ஜென்மாவில எந்த உடம்போ எந்த இதுவோ யாருக்கும் தெரியாது. நமக்கு அடுத்த ஜென்மா கிடையாது, நம்ம உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டோம், அதனால நமக்கு கிடையாது. ஆனா இதுதான் கிரமம், இதுதான் கிரமம். இது
இந்த கிரமத்துல பார்த்தா நிருபாதிக ஆத்மத்துவம் அவனுக்கு தான் வரும். அதனால ஆத்ம லட்சணம் சொன்னோம்னா அதுவும் பரமாத்மா, ஆத்ம சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னாக்கா அதுவும் பரமாத்மா, ரெண்டுமே பரமாத்மாவில தான் அன்வைக்கும். ஜீவனுக்கு வரவே வராது, அதுவும் அவனுக்கு தான் பொருந்தி இருக்குது. சேது சப்தமும் ஆத்ம சப்தமும் அத மாதிரி இங்கேயே என்ன பண்றது இருக்குன்னாக்கா எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே அது வந்திருக்கு அதிர்ஷ்டத்துவாதி குணகாதிகரணத்திலேயே இந்த வாக்கியம் வந்திருக்கு. எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து அப்படின்னு இருக்கிறது பாருங்கோ, அது கூட பரமாத்மாவுக்கே அன்வைக்கும். நமக்கு கூட உண்டு சர்வஜ்ஞத்துவம். அந்த சர்வஜ்ஞத்துவன்றது நமக்கு எப்ப வரும் அப்படின்னா முக்தி திசையில தான் வரும். இந்த சம்சார திசையில நமக்கு அது வரவே வராது. சம்சார திசையில நமக்கு இந்த இது சர்வஜ்ஞத்துவம் வராது. சர்வவித்வம் அப்படின்னா அதுவும் எதுவும் அப்படிதான். அதாவது ஞானத்தை வச்சு சொல்றதுன்னாக்கா ரெண்டுமே நமக்கு முக்தி திசையில தான். அப்புறம் சர்வவித்வம் அவாத்த சமஸ்த காமத்துவம், அவாத்த சமஸ்த காமத்துவம்னாக்கா அது கூட நமக்கு எது நியதமோ அது வேண்டிதான் நமக்கு வரும். நம்ம ஆசைப்பட்டுட்டோன்றதுக்கோசம் நம்ம ஆசைப்பட மாட்டோம், ஏன்னா பகவானுடைய சுரூபம் நமக்கு தெரியும், நம்ம ஆசைப்பட மாட்டோம். ஆனால் நாம் ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்றதுனால நமக்கு இது வரவே வராது. ஜெகத் ரக்ஷணம், ஜெகத் சிருஷ்டி இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு நமக்கு அது வரவே வராது. நமக்கு அது வரவே வராது. ஏன்னாக்கா நமக்கு அது கிடையாது, புரிஞ்சோம், நமக்கு அது இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம ஆத்மஸ்வரூப லட்சணம் சொல்லத்த நம்ம சேஷமா இருக்கிறது உண்டிதான். ஏற்கனவே பார்த்திருக்கோம் போக மாத்திர சாமியலிங்காச்ச அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். போக மாத்திர சாமியலிங்காச்ச அப்படின்னு பார்த்ததுனால நமக்கு அந்த இதுவும் வராது. சர்வவித்வம் அனைத்தையும் அடையிறது அப்படின்றது வராது. பகவானுடைய கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னான், நாட்யாதாரத்துவம்னு ஒண்ணு இருக்கு. நாடி சம்பந்தம்ன்றது ஜீவனுக்கு தானே வரும், பரமாத்மாவுக்கு அது இல்லையே. அது நமக்கு உடம்புல கர்ம விஷயமா நாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல அந்த உடம்பு சம்பந்தம், அதனால நாடி சம்பந்தம் நமக்கு இருக்கு, அது அஸ்தம். ஆனால் உபனிஷ சொல்லத்து நாராயண வாக்கம் சொல்லத்து சந்ததகம் சிரா விஸ்துலம்பத்யா கோஷ சந்நிபம் சசியா சிகாயா மத்தியே பரமா ஆத்மா வியவஸ்திதா சிராபிஸ்துன்னு இருக்குது. இந்த சிராபிகின்னா நாடிபிகின்னு, அதாவது சிராபிகி சந்ததம், நாடிகளால பரவி இருக்கிறது, அப்படியே தலைகீழா தொங்குற மாதிரி இருக்குதான். அதுல சசியா சிகாயா மத்தியே அந்த ஹதயம் இருக்கு, அதுக்கு மேல பரமாத்மா வியவஸ்திதக எம்பெருமான் சர்வாதாரணமாக சர்வநியந்தாவாக எழுந்துள்ளிருக்கான். அதுவும் வாக்கியம் இப்படி சொல்றதே அது. அதனால நாட்டியாதாரத்தும் அவனுக்கும் உண்டாச்சு, அவனுக்குதான் உண்டு, நமக்கு அது கிடையாது. நமக்கு அது கிடையவே கிடையாது. அது நாட்டியாதாரத்துன்றது அவனுக்குதான் உண்டு, பரமாத்மாவுக்கு தான் அது உண்டு. நமக்கு ஆதாரத்தம் இல்லை, நாடி சம்பந்தம் நமக்கு உண்டு, அவனுக்கு ஆதாரத்தமே உண்டு. சர்வாதாரணா இருக்கிறதுனால அவனுக்கு நாட்யாதாரத்துவம் உண்டுன்றது சரி, நமக்கு அப்படி இல்லை. நமக்கு நாடி சம்பந்தம் மாத்திரம்தான் உண்டு, சம்பந்தம் மாத்திரம் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு நாட்யாதாரமே நமக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. அதே மாதிரி பௌதா ஜாயமானத்துவம் ஒண்ணு இருக்கு, பலவாக பிறப்பது அப்படின்னு, அது கூட அவனுக்கும் உண்டாச்சு, நமக்கு கர்ம சம்பந்தத்தினால அது வருது, பலவிதமாக பிறக்கிறதுன்றது, அதுவும் அவன் அதீனம். ஆனா அவனுக்கும் உண்டு பிறப்பு, பிறப்புன்றது அவனுக்கும் நன்னா இருக்கு. ஏன்னா அவனால பிறக்காம இருக்க முடியாதான், ஏன்னா நம்மளை ரட்சிக்கணுமே, நமக்கோசரம் தான் அவன் பிறக்கிறான். ஆனானுடையான் என்று அகுதியை கொண்டு புகுந்து வந்து தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானானான். மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமாய் குரலாய் காணாரே நமமாய் கற்கியா விண்ணம் கார் வண்ணனே அப்படின்னுட்டு எத்தனை நம்ம அனுகிரகிக்கிறதுக்கு போதும் எத்தனை அவதாரங்கள். இந்த அவதாரம்ன்றது அவனுக்கே உரித்தானது, அதுவும் சுவேச்சையா
சங்கல்ப மாத்திரேன அப்ராகிருதமான திறமையை நீ கொண்டு வரான் அவன். அது கூட நமக்கோசரம், நம்ம ஆசைப்படுறமே, ஜீவன்கள்லாம் இந்த பக்தாலாம் ஆசைப்படுறாளே அப்படின்னு தன்மம் பல பல செய்து அப்படிங்கிற நம்மாழ்வார் மூணாம் பத்துல பல பல சன்மாக்கள், பல பல சன்மங்கள் அப்படின்னு அங்க சொல்ற. அதனால அதுவும் அவனுக்கு உண்டு. பெருமானே சொல்ற, என்ன சொல்ற, பகூனிமே வியதீதானி ஜன்மானி தபசார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்தம் வேத பரந்தபா அப்படிங்கிறார். அர்ஜுனா உனக்கும் எனக்கும் நிறைய ஜென்மாக்கள் போயிருக்கு, எத்தனையோ ஜென்மாக்கள் நாம் எடுத்திருக்கோம், ஆனா அது அத்தனையே நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். தான்யகம் வேத அகம் தானி வேத, நான் அவைகளே அறிந்து கொண்டிருக்கிறேன். நத்தம் வேத, நீ அறிந்து கொள்ளவில்லை, ஹே பரந்தபா அப்படின்னு அங்க சொல்ற. அதனால அத இதெல்லாம் என்ன எடுத்து, அவன் சர்வஜ்ஞனான் அப்படினால, அவன் சத்தியசங்கல்பனான் அப்படினால, ஆப்த சமஸ்தகான் அப்படினால அவனுக்கு எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். நாம் எல்லாம் கர்ம விஷயாலா இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் ஞானம் இல்லை. என்ன ஜென்மம் எடுத்தோம், என்ன இது பண்ணோம், நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேன்றது. எவ்வளவே நம்ம யோசிச்சு பார்த்தாலும் சரி ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. போன ஜென்மம் என்ன, நம்ம குழந்தையா இருக்கிற முதல் 2 வயசு 1.5 வயசு 3 வயசு அது பரியந்தம் இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேன்றது. நான் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம், ஒண்ணும் நமக்கு ஞாபகம் வரல. முதல் 2 வயசுல நாம என்ன பண்ணினோம் தெரியாது, எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன்றது. ஆனால் இதுவே நமக்கு தெரியலன்னாக்கா போன ஜென்மங்களை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும்ன்றது முடியுமா? அதனால நம்மளுடையது அப்படி இல்லை, அவனுடையது சுவேச்சாகிருதமான அவதாரங்கள், சுவேச்சாகிருதமான திவ்யமங்கல விக்கிரகங்கள், அதனால அவனுக்கு அப்படிப்பட்டது. இதை நாங்க சொல்லல, உபனிஷத் சொல்றது, அஜாயமானோ பகுதா விஜாயதே தஸ்தீரா பரிஜானம் தியோனி. தீரர்கள் உபாசகர் அவாதான் தெரிஞ்சுக்கிறாளாம் இவனுடைய ஜென்மாவனுடைய வைபவம் என்ன, எப்பேற்பட்டவன் இவன், எப்பேற்பட்ட அவதாரம் இவனுடையது அப்படின்னு ஆனந்தமா இவன் அனுபவிக்கிறார், ஆனந்தமா அனுபவிக்கிறார். அதனாலதான் சம்பவாமி விகே விகே அப்படின்னு பவித்ரானாய சாதுனா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு. அதனால பெருமாளுடைய அவதாரங்கள் அப்படிப்பட்டது, அதனால அவனுக்குமே வருமே. அதனால சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்னு தான் சொல்ற பெருமாள் கீதையில. எனக்கு பிறப்பே கிடையாது, எனக்கு இந்த விகாரங்களே கிடையாது, ஆனாலும் கூட நான் பிறக்கிறேன், இந்த உடம்பு எடுத்துன்னு பிறக்கிறேன். உண்மையிலேயே எல்லாரும் என்னென்ன நினைச்சுக்கிறா தெரியுமா, இந்த உடம்பு நான் உங்களை மாதிரி உடம்பு நினைச்சுட்டு இருக்கா. முதலாம் அத்தியாயத்தெல்லாம் சந்திக்கிச்சு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிற, பெருமாள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன், நான் வந்து இந்த உடம்பு எடுத்துன்னு வந்திருக்கேன், உங்கள ஒன்னா என்ன நினைச்சுட்டீங்களே, யாருமே என்ன பரமாத்மா பெருமாள் நம்மளை அனுகிரகத்துக்கோதரம் வந்திருக்கான் அப்படின்னு யாருமே தெரிஞ்சுக்கலையே. யாருமே என்னை பத்தி தெரிஞ்சுக்காம எல்லாம் 10 ஒன்னும் 11 என்ன பாக்குறீங்க நீங்க அப்படின்னு பெருமாள் கஷ்டப்படுற பாஷத்துல இத மாதிரி வியாக்கியானம் பண்றேன் கீதா பாஷத்துல. அதனால இந்த மாதிரி பெருமாளுடைய அவதாரம்ன்றது இப்படி இருக்குது. இந்த மாதிரி அவதாரம் இருக்குச்ச இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு கர்ம வைஷ்யனாக பலவிதமான உடம்பை எடுத்துன்னு அல்லாடிட்டு இருக்கானே, இந்த ஜீவனுக்கு போய் சர்வாதாரத்தும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா சரியா வருமா? அது தப்பு, சரியாவே வராது, அது அத மாதிரி கூடாது. ஆக இந்த வாக்கியம் இந்த யஸ்மின் தியௌஹு பிரதிவீச்சு அந்தரிக்ஷம் ஓதம் மனச பிராணேஸ்து சர்வை, இந்த மாதிரி வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட சர்வாதாரத்துவம், சர்வாதாரத்துவம் அது அவனுக்கே உரியது, அதான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பதுன்றது எம்பெருமானுக்கு, நமக்கு இல்ல, ஜீவராசிகளுக்கு வராதது அப்படிங்கறத இங்க சாதிக்கிறார். இப்போ தீப சீசுக்தியை சேவிக்கலாம், இவ்வாத்தியாயத்தனம் சசப்தா இது சூத்திரம். ஆதர்மணி
அதாவது அதர்வ வேதத்தை சேர்ந்த முண்டகோபனிஷத். அதுல எஸ்மின் தியோ பிருத்திவீச்ச அந்தரிக்ஷம் ஓதம் மனசக பிராணைஸ்து சர்வை சமேவ ஏகம் ஜானத ஆத்மானம் அந்யாவாசோ விமுஞ்சத அமிர்தசேக சேது அப்படின்ட்டு. இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அப்படியே பார்த்தோம். இத்தியத்திர தியு பிருத்திவியாதீனாம் ஆயத்தனம் இருப்பிடம் பூமி சொர்க்கம் மனசு அத மாதிரி ஆகாசம் இந்திரியங்கள் புராணங்கள் இவைகளுக்கு ஆயத்தனம் இருப்பிடம் ஆதாரம் அது எது? கிம் ஜீவக உத பரமாத்மேது சம்சயக, ஜீவாத்மாவா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷி ஜீவகிதி பூர்வபக்ஷ, ஜீவன் தான் இங்க சொல்லப்படுகிறான். ஏன் பரமாத்மா வராதா அப்படின்னா அதுக்கு இந்த பாதார்த்தமே இதானே. அதாவது ஸ்பஷ்டமான ஜீவா ஜீவன் அச்சேதனம் இவர்களுடைய லிங்கம் அடையாளங்கள் எல்லாம் இருக்கு, அதைதான் நாங்க காமிக்கிறோம்னு அவ ஆட்சேபிக்கிறார். மனப்பிரபதி இந்திரிய ஆதாரத்த ஸ்ருதே, மனசு முதலான இந்திரியங்கள் அவைகளுக்கு ஆதாரமா இருக்கிறது, அதே மாதிரி பிராணனுக்கு ஆதாரமா இருக்கிறது, அதெல்லாம் ஜீவனுக்கு தானே வரும் அப்படின்னு ஆக்ஷேபம். இந்த சம்பந்தம் தான் ஜீவனுக்கு உரிய அடையாளங்கள். உத்தரத்துல நாடி சம்பந்தா, நாடி சம்பந்தம் இருக்கு, நாடி சம்பந்தம்ன்றது கூட ஜீவனுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வராதே. அத மாதிரி ஜாயமானத்த சுருதேச பௌதா ஜாயமானகான் இருக்கு, பலவாறாக பிறத்தல் அப்படிங்கிறதும் ஜீவனுக்கு தான் இருக்கு. ஏன்னா நமக்கு அப்படிதான் இருக்கு, கர்மவிஷனா இருக்கிறதுனால நிறைய நாம் பிறந்துருக்கேன், நாம எல்லாரும் பிறந்துருக்கோம். இத்தனை ஜென்மாக்கள், ஒரு ஜென்மாவா ரெண்டு ஜென்மாவா, எவ்வளோ ஜென்மாக்கள், அதெல்லாம் எப்படி எப்படிலாம் பிறந்தமோ தெரியாது. நாம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம், அடியெல்லாம் காட்டிலும் தேவரீர்லாம் ரொம்ப 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 புண்ணியம் பண்றீங்களோ. இல்லாத போனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பிரவர்த்திகள் வருமா? எந்த இடத்துல இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நாம எதை நினைக்கிறோம் எதை செயல்படுத்துறோம் எப்படி நடந்துக்கிறோன்றது தான் முக்கியம். அது உங்களை மாதிரி மகாத்மாக்கள் எப்படி பக்தி 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 ஆச்சாரிய பக்தி பாகவத பக்தி அந்த மாதிரி பகவத் பக்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அட்டகாசமா கொடுக்கலாம், எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனால அத்தனையும் அது இந்த மாதிரி ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எப்பேற்பட்ட ஜென்மா, ஆஸ்போட எந்தி பிதரா பிரண்டஸ் எந்தி பிதாமகா வைஷ்ணவோன குலே ஜாதா சனசந்தாரயிஷதி. ஒரு குழந்தை பிறக்கிறதும் பிறந்த உடனே பித்திருக்கள்லாம் அப்படியே இப்படி கையை சுட்டி போடுறாளாம் சந்தோஷமா, கை தட்டுறாளாம் ஆனந்தமும். பன்னெண்டு சேர்ந்து பிதாமகா பிதாமக வர்க்கங்கள்லாம் சந்தோஷமா நாட்டியம் ஆடுறாளாம். ஏன் தெரியுமோ, ஒரு வைஷ்ணவன் நம்ம வம்சத்துல பிறந்துட்டான், அவன் நம்ம அத்தனை பேரையும் தடையச்சிருவான். தன சந்தார ஈஸ்வரின்னுட்டு அந்த மாதிரி வைஷ்ணவ குலத்துல நமக்கெல்லாம் பிறப்பு கொடுத்தே திறமாய் ஸ்ரீ வைஷ்ணவாய் பிராமண குலம் ஸ்ரீ வைஷ்ணவ குலம் தேசியனுடைய சம்பந்தம் ஆச்சாரியருடைய சம்பந்தம் நல்ல மனசு கொடுத்திருக்க நல்ல பிரவர்த்தியை கொடுத்திருக்க, அதனால எதுவும் நிறைய புண்ணியம் பண்றோம், நிறைய மகான்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் நமக்கு பூர்ணமா இருக்கு பிரசாதம், அதனால நாம எல்லாம் நல்ல பிறவியில சந்தோஷமா இருப்போம். ஆக பல ஜென்மாக்கள், அதுல இந்த ஜென்மா வசந்த ஜென்மாவா போயிடுச்சு. இந்த வசந்த ஜென்மாவா போயிடுதே, இந்த வசந்த ஜென்மா கிடைச்ச வாழலாம் கூட எல்லாரும் இதை வாழ் நல்ல பிரவர்த்தியில் இருக்காளா சொல்லுங்க, அதனால நமக்கு பாக்கியமா இருக்கு. ஆக ஜாயமானத்த ஸ்ருதி என்ன பாஷ்யத்துல விளக்கமா சாதிப்ப, இங்க ரத்ன சுருக்கமா மனசு இந்திரியம் பிராணன் இவைகளுடைய சம்பந்தம் ஆதாரமா இருக்கிறது, நாடி சம்பந்தம் பல பிறப்புகள்
இந்த மூணு காரணமே ஜீவனுடைய அடையாளங்கள். அதனால இங்க ஜீவனே இந்த வாக்கியங்கள்ல சொல்லப்படுறான் அப்படின்னு ஆக்ஷேபம் சித்தாந்தம். ராத்தாந்தஸ்து நிருபாதிக ஆத்மத்த அமிர்த சேதுத்தையோ, ரெண்டு பிரதானமான தர்மம். நிருபாதிகமான ஆத்மத்தம், ஏதோ ஒரு காரணத்தைட்டுதான் நமக்கெல்லாம் ஆத்மத்தம், இந்த உடம்பு சம்பந்தம் கிடைச்சிருக்கு, உடம்பு சம்பந்தம் கிடைச்சிடுவே நாம எல்லாம் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறோம். உடம்பு சம்பந்தம் கிடைச்சிடுவே நம்ம எல்லாம் ஆத்மான்னு சொல்லப்படுறோம். ஆனால் பரமாத்மாவுக்கு அந்த உடம்பு சம்பந்தத்தினாலாம் கிடையாது, எல்லாருக்கும் எப்பொழுதும் ஆத்மாவாகவே எழுந்தொருள் இருக்கான். எனக்கு ஒரு ஹேதுலாம் இல்லை, ஆத்மான்னு அவன்தான், நிருபாதிக ஆத்மா. அந்த நிருபாதிகமான ஆத்மத்துவம் அப்படின்றது அவனுக்கே இருக்கு. அந்த ஆத்ம சப்தம் இங்க இருக்கு. சமயவ ஆத்மானம் ஜானத, ஜானத ஆத்மானம் இருக்குது அந்த ஆத்ம சப்தம். அத மாதிரி அமிர்தத்துக்கு சேதுவாக இருத்தல், அமிர்தத்துக்கு மோட்சத்தை அடைவதற்கு காரணமாக இருத்தல், சித்தோபாயமாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீபாஷ்யத்துல மங்கள ஸ்லோகத்துல அகில பூணஜன்ம சேம பங்காதி லீலே அப்படின்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் வினத வீத பூத விராத ரக்ஷைக தீட்சேன்றது, அந்த ரக்ஷைக தீட்சேன்றதுதான் மோக்ஷ பிரதத்துவம், சர்வபல பிரதத்துவம்னு அர்த்தம். சர்வபல பிரதத்துவன்றது இங்க இருக்குது. அதனால அமிர்த சேதத்தையோ, அமிர்தத்துக்கு சேதுவா இருக்கிறது, அந்த மாதிரி நிருபாதிக ஆத்மாவா இருக்கிறது, இந்த ரெண்டும் அவனுக்கே உரித்தது. அதனால பரமாத்ம தர்ம யோகோ சிரவணா, அதான் ஸ்வசப்தாதுன்னு அர்த்தம். அந்த சிரவணம் அது ஓதப்பட்டிருக்கு இங்க. அதனால பரமாத்மைவாயம், பரமாத்மாதான் இந்த சர்வாதாரனா இருக்கக்கூடியவன், அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் பரமாத்மாவே. ஏன்னா ஆத்மான்னு என்ன அர்த்தம்னாக்கா, சர்வம் நியந்திரத்தையா ஆப்னோதீதிகி ஆத்மா, அனைத்துக்கும் உள்ள பூந்துண்டு நியந்தாவா இருக்கானோ இல்லையோ, நியந்தாவா உள்ள பூந்துட்டு இருக்கான் இவன், அதனால இவனுக்கு ஆத்மான்னு பேரு. அதான் நிருபாதிக ஆத்மத்தம். நமக்கு அப்படி இல்லையே, நம்ம உடம்பு பொதுவா சொல்றத கேட்கும், ஆனால் வியாதி எல்லாம் வந்துருத்துனாக்க எதுவும் கேட்க மாட்டேன்றது. இப்போ அடையே உடம்பு வந்தது ஒரு காரியம் பண்ண முடியறது இல்லை, என்னவோ உட்கார் இவ்வளவு சொல்றேனே அதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு, ஒரு மணி நேரம் சொல்லணும்னு பார்த்தோம்னா முடியல. ஏன் அப்படின்னு நம்ம உடம்பு கேட்கல, ஏன்னா இந்த கர்ம விஷயாலா போயிட்டுறதுனால நம்ம உடம்பு உபத்திரமப்படுத்துறது, நாம சொல்றது அது கேட்கறது இல்லை, நம்ம என்ன சொல்லணுமோ அது கேட்கணும் ஆனா அது கேட்கல. ஏன்னா அதுக்கு தடையா வந்துட்டு இந்த உடம்புன்றது வியாதிங்கிறது. அதனால பகவானுக்கு அப்படி இல்லை, அவன் இஷ்டப்படிதான் நாம நடந்துட்டு இருக்கோம், கிடையாது அவன் சொன்னதை நான் செய்யல, கீதையில இத்தனை உபதேசம் பண்ணாலும் நம்ம செய்யறவன், அதையும் பகவான் தான் பண்ணிட்டு இருக்கான் செய்ய விடாம. ஏன் நம்ம பாபத்தை வச்சுட்டு அதுக்கு பலனை பெருமாள் இப்படி பண்ணிவிட்டார், எப்படி பலன் கொடுத்துட்டார் நமக்கு, அதனாலதான் நம்மளால பண்ண முடியல. கண்ணை மறைக்கிறது பந்தம் சம்சாரம், கண்ணை மறைக்கிறது, தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா என் குழந்தை நல்லா இருக்கணும், என் கிரகணியும் நல்லா இருக்கணும், என் பேரன் பேத்திகள் நல்லா இருக்கணும், எங்க பந்துக்கள் நல்லா இருக்கணும், இப்படிதான் நம்ம சிந்தனை போறது இல்லையா. அதனால நம்ம கண்ணை மறைக்கிறது, அதுவும் நம்மளுடைய கர்ம விசேஷமே. அதனால நமக்கு எதுவும் கேட்க மாட்டேன்றது, நம்ம எதுக்கும் நியந்தா இல்லை, ஏதோ நியந்தான் பேர், ஆனால் பகவான் சர்வ நியந்தா, அதனாலதான் அவன் ஆத்மாவா இருக்கான். அந்த மாதிரி அமிர்தசிய பிராபகத்தையா சேதுச்சு செய்யவன், அமிர்தமாகிற மோக்ஷம் அதை அடைவிக்கிறவன் அவன், அடைவிக்கிறவன் அவன் அப்படின்றதுனால சேதுவும் அவனாதான் இருக்கான், சேது அவன்தான் நம்மளை நல்லா கட்டி போட்டுடுறான். சினோதேகே பந்தனார்த்தத்துல அப்படிங்கிற பாஷ்யத்துல இந்த சேதுன்றது சினோதின்ற கிரியாபதத்திலேருந்து வந்தது, இவனை சொல்லேருந்து அது பந்தனம் கட்டி போடுறது. எப்படி கட்டி போடுறது, அவன் வந்து தர்ம சேதுன்னு அவனுக்கு பேரு. இந்த லோகம்லாம் கலவாம பாத்துக்கிறான், நாம எல்லாரும் எப்படிப்பட்டவா,
நம்ம எல்லாரும் பெருமாளுக்கு சரீரம், பெருமாளுக்கு அம்சம், பெருமாளுக்கு பிரகாரம், பெருமாளுக்கு விதேயா சரீரமா இருக்கும். நம்ம எல்லாம் ஞானம் தான், நமக்கு சுரூபம் ஞானம் தான், தர்மபுத்தி ஞானமா இருக்குது. நம்ம சுரூபம் எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒண்ணா இருந்தா கூட என்னுடைய பாபம் உங்களுக்கு வராது, உங்களுடைய புண்ணியம் எனக்கு வராது. ஏன் அந்த மாதிரி பகவான், அதான் பகவான் தர்ம சேது, எதையும் சாங்கரியம் பண்ண விட மாட்டான், சேர விட மாட்டான். எல்லாம் இந்த லோகம் அழகா தெரிஞ்சு இருக்கணும். இத்தனை லோகங்கள், இத்தனை ஜீவராசிகள், ஒவ்வொன்றதுக்கும் பார்த்து 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 பண்றான் எல்லாத்தையும். அததான் விபஸ்தித்து அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சாதிச்சிருக்க பாஷ்யக்காரர். ஒவ்வொரு ஜீவராசிகளையும் சிருஷ்டிக்கிற அந்த ஜீவராசிகளுக்கே ஒத்ததான கர்ம சம்பந்தம், அதுக்கேத்த மாதிரி உடம்ப கொடுக்கறது, அதுக்கேத்த மாதிரி போகங்களை கொடுக்கறது, துக்கங்களை கொடுக்கறது, சுகங்களை கொடுக்கறது, எல்லாம் பண்றோம். அதனால வந்து தர்ம சேதுவா இருக்கான். இது வந்து உஷ்ணம்னா அது உஷ்ணமா தான் இருக்கும், அது சைத்தியம்னா அது சைத்தியமா தான் இருக்கும். அந்த மாதிரி பண்றவன் ஒரு தர்ம சேது ஆகணும். இந்த விஷயத்த நாவல் பாகம் வரதாச்சாரிய சுவாமியுடைய எனக்கு சாதிச்சிருக்கேன். தர்ம சேதுவானவன் எம்பெருமா, மோட்சத்துக்கு சேதுவானவன் எம்பெருமா, மோட்சமாவே இருக்கிறவன் எம்பெருமான், எல்லாமே சேது சப்தத்தினால கிரகிக்கப்படுகிறது. அதனால சேதஸ்து செய்யவே அந்த மாதிரி நாடி சம்பந்த ஏற்கனவே சொன்ன சந்ததம் சிராபித்துன்னா சொன்ன அதையும் சாதிக்க போற பகுதா ஜாயமானத்தன் பலமாக பிறத்தல் எங்க இருக்குன்னு சந்ததகம் சிராபிஸ்து லம்பத்தி ஆகோத சன்னி போன்றிருக்கு. அதுல நாடி சம்பந்தம், நாடி ஆதார், நாடிக்கு ஆதாரங்களா இருக்கிறதுன்றது பகவானுக்கு இருக்கு. பகுதா ஜாயமானத்தன் சே அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்ட்டு இருக்கு. அதனால அனைத்து அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுன்றது எம்பெருமான தவிர்த்து வேற யாருக்கு வரும்? சாதாரண ஜீவராசிகளுக்கு, கர்ம சம்சாரியான அவனுக்கும் வராது, முக்தாத்மாவுக்கும் வரவே வராது. அது முக்தாத்மாவுக்கு ஏன் வராதுன்னு அடுத்த சூத்திரத்துல சாதிக்க போறேன். அதனாலே வராது. இத்தியாதிஷு சர்வ சமாசிரயணீயத்வாய அதகஸ்வபாவஸ்தி, சர்வ சமாசிரயணீயத்வாய எல்லாரும் தன்னை ஆசிரயிக்கணும். பெருமாளுடைய அவதாரம் இதானா, நான் எதுக்கு தெரியுமா பிறக்கிறேன், நான் பிறந்தேன்னா எல்லாரும் என்னை ஆசிரியக்க மாட்டாளா, கோயிலுக்கு போக மாட்டேன்றான், கையை கூப்ப மாட்டேன்றான், நியூனாதி நியூனம் குறைஞ்ச பட்சம் நான் வந்து பிறந்துக்கணும் இல்லையோ, நான் வந்து என்ன என்னை பார்த்துட்டு சேவிச்சிட மாட்டானா, எந்த ஆசிரியச்சுட்டான்னாக்க சரணாதிபரிடானா அவனுக்கு மோஷம் கொடுத்துருவனே, அஞ்சலிங் யாச்சமானகன்னு இருக்கான். எவ்வளவு எவ்வளவோ இறங்கி வரான் அவன். மைத்தவல் வணிகன் நின்று முன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்தும் மன்றே பராங்கதி கண்டு கொண்டான், இத்தனை அரியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய சித்தனை பெற்றும் வந்தோ பிறவியில் பிணங்குமாறே அப்படிங்கிறார் தொண்டர்கள் பொடிகள். ஆனா அந்த மாதிரி வரான், அது சொல்றான் அவன், நான் இந்த மாதிரி இறங்கி வரனே, எல்லாரும் என்ன பத்தோடு பையனா பார்த்து என்ன திரும்பி பார்க்காம போறாளே அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுகிறான். ஏன்னா அவ்வளவு தூரம் கஷ்டம் பெருமாளுக்கு, நமக்கோசரம் அவதரிக்கிறார், நமக்கோசரம் அவதரிச்சு இந்த மாதிரி நம்ம வந்தா கூட பண்ணலையே. மனப்பறிப்போடு அழுக்குமாரிட சாதியால் தான் திறந்து தனக்கு வேண்டு கொண்டு தான் தன சீற்றத்தனையை முடிக்கும் குணத்துழாய் முடிவாலை மார்பன் என்னப்பன் தன் மாயங்களை நினைக்கும் நெஞ்சுடையே எனக்கு இனியார் நிகர் நீதிடத்தே அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வன். அதனால இந்த மாதிரி நான் அவதரிக்கிறார் அவன். அது கூட இதுக்கு சர்வ சமாசிரயத்துவாய அஜகத் ஸ்வபாவ செய்வ, ஜகத்துன விடுறது, அஜகத்துன விடுறது இல்லை, என்னத்தை விடுறது இல்ல, அவன் பரமபுரத்துல என்னென்ன குணங்கள், திருக்கல்யாண குணங்கள், அது மாதிரி சுரூபம், ஆயுதங்கள், திருவாபரணங்கள்லாம் இருந்ததோ அதோட அவன் அங்க வரான், இங்க வரான், எதையும் விடவே இல்லை. ஏன்னா அதோட வந்தாதான் அடையாளம் தெரியும் அப்படின்னு தான் அவன் வந்து அவதரிக்கிறான். அப்படிதான் அவதரிச்சான், அதை பார்த்துட்டு தான் தேவிக்கு கஷ்டப்படுற உபசம்ஹர, அதன் சம்மர் உபசம்ஹாரம் பண்ணிக்கோ, இத பார்த்தா கம்சன் உன்னை கொண்டு போடுவானே, ஆச்சரியமா குழந்தை பிறந்திருக்கு, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அவதரிச்சு விடுத்து குழந்தை, அவ்வளவு அழகா இருக்கு, சங்கசக்கம் எல்லாத்தையும் தரிச்சு, ஏன்னா அடையாளம் தெரியுமே தான் அப்படி அவதரிச்சிருக்கார் பெருமாள். இவ்வளவு அனாயாசமா ஆச்சரியமா அவதரிச்சிருக்க,
ஆனாலும் கூட ஒரு தாய்மை மாதாவா தாயாரா இருக்கணும்யோ, அதனால அவ பயப்படுறா, பெரியாழ்வார் மாதிரி பயப்படுறா. அவ என்னன்னா ஏதாவது கண்பற்ற போறது, யாராவது உன்னை அழிச்சிட போறாளேன்னு, அந்த மாதிரி அதிக சுவாவஸ்தியில தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை விடல, தன்னுடைய திருவாபரணங்களை விடல, தன்னுடைய திவ்ய சக்தியை விடல, திவ்ய பிரவர்த்திகளை விடல, திவ்ய ஆயுதங்களை விடல, எதையுமே விடாம பெருமாள் எழுந்துள்ள. அதனால அஜக சுவாவஸ்தியில பரமாத்மனோக்கு திருஷ்யதே, அந்த எம்பெருமானு கூட பலவிதமான அவதாரங்கள்லாம் இருக்கு, அது இல்லைன்னு யாரால சொல்ல முடியும்? அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட சர்வாதாரத்தம் இதுதான், இதுதான் இந்த பாதத்துக்கே அர்த்தம். அனன்யாதாரத்தம், பகவானுக்கு யாருமே ஆதாரம் இல்லை, அவன் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கான், அனைத்துக்கும் ஆதாரமாக எம்பெருமான் இருக்கான், அவனுக்கு யாருமே ஆதாரம் கிடையாது, அதனால சர்வாதாரமா அவன் எழுந்தோடி இருக்கான். இதுதான் இந்த இது, இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார், ஜீவ் பிரதிவியாதியினாம் ஆயத்தனம் பரமாத்மா. சொர்க்கலோகம், பிருத்திவி, ஆகாசம், இது மாதிரி எது எது இருக்குதோ இவைகளுக்கெல்லாம் ஆயத்தனம், இருப்பிடம், ஆதாரமானது எதுன்னா பரமாத்மா தான். ஏன் ஸ்வசப்தா, அவனுடைய சப்தம் இருக்கு, அவனுக்கே உரிய அசாதாரணமான சப்தம், ஆத்ம சப்தம், சேது சப்தம், சர்வஜா சர்வவித்தன் சொல்ற சப்தம், இவைகள் அத்தனையும் இருக்கு. நாடி சம்பந்தம், இந்திரிய சம்பந்தம் எல்லாத்துக்கும் அவன் ஆதாரமா இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அது வந்தது, அதனால எந்த தோஷமும் கிடையாது. ஆக இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டது பகவானே, அதனால ஜீவராசி தான் சொல்லப்பட்டான் அப்படின்லாம் சொல்றது தவறு, ஜீவனே இங்க கிடையாது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய சாரம். அசம் குருபரம்பராயி நமக, நாளைக்கு சேர்க்கிறான்.